இந்தியரின் இதயக் குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். நான்கு வயது சிறுவன் கொலை, தம்பதியர் மீது குற்றச்சாட்டு. அண்மையில் நான்கு வயது சிறுவனை கொலை செய்ததாக கணவன் மனைவி மீது கூச்சிங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. லிங் கோக் லியாங் வயது 51, அவருடைய மனைவி வெண்டி சாய் சூசேன் வயது 36 ஆகியோர் இந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாயம் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் இவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மேஜிஸ்ட்ரேட் சைதோன் அன்வார் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு இவர்களிடம் இருந்து ஒப்புதல் வாக்கு மூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. நான்கு வயதான எரிக் சாங் வேஜி எனும் சிறுவனை கூட்டாக சேர்ந்து கொலை செய்ததாக அச்சிறுவனை பராமரித்து வந்த இந்த தம்பதியர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மார்ச் 4 மாலை 4 மணிக்கும் மார்ச் 7 காலை 9:15 மணிக்கும் இடையே தாமான் ரிவர் வியூ ஷலான் டயா பிந்தவா என்னும் இடத்தில் உள்ள வீட்டில் இவர்கள் இந்த குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு மே 9 விசாரணைக்கு வரும். தன்னுடைய பராமரிப்பாளர் வீட்டில் இருந்து மகன் காணாமல் போனதாக இந்த மாதம் 7 அந்த சிறுவனின் தாயார் டைனிஸ் சாங் காங் சோய் பிந்தவா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். 76 முதியவருக்கு மரணம் விளைவித்ததாக காப்புறுதி முகவர் மீது குற்றச்சாட்டு. மது போதையில் வாகனம் ஓட்டி சாலையோரத்தில் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த 76 முதியவருக்கு மரணம் விளைவித்ததாக காப்புறுதி முகவர் மீது இன்று குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் அமலினா முகமத் அன்வார் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட கே மீனசுந்தரம் வயது 57 குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 44(1)(b) கீழ் இவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இம்மாதம் 20 இரவு 8:50 அளவில் ஜலான் கிளாங் லாமாவில் சோ செங் கியோங் என்ற சோ ஜின் கியூ என்பவருக்கு மரணம் விளைவித்ததாக இவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 15 வரை சிறை, 1,00,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் 7 இடைநீக்கம் செய்யப்படும். அரசு தரப்பில் வழக்கை நடத்தும் டிபிபி சித்தி நூர் சுகைரா அப்துல் ரவு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு 15,000 பிணை விதிக்கலாம் என சொன்னார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மேஜிஸ்ட்ரேட் 15,000 ரிங்கிட் தனிநபர் பிணை அனுமதித்தார். வழக்கு விசாரணை முடியும் வரையில் அவருடைய வாகனம் ஓட்டும் லைசன்ஸை இடைநீக்கம் செய்யப்படுகிறது. இவர் சார்பில் வழக்கறிஞர் பி ஹரிகிருஷ்ணன் ஆஜரானார். குற்றம் சாட்டப்பட்டவரின் சகோதரர் பிணை தொகையை செலுத்தினார். இவ்வழக்கு மே 3 விசாரணைக்கு வரும். குழாய் நீர் கசிவுக்கான பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவு பெற்றன. ஜலான்கூச்சிங் பழைய வத்தா அருகே குழாய் நீர் கசிவுக்கான பழுதுபார்க்கும் பணிகள் இன்று நள்ளிரவு 2 நிறைவு பெற்றதாக அயர்ஸ்லாங்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடைமழை காரணமாக இந்த பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டது. ஆனாலும் அதன் பிறகு நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக வாடிக்கையாளர்களின் தளங்கள் அமைந்திருக்கும் தூரத்தின் அடிப்படையில் நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக மீட்சி பெற்றது என அயர்ஸ்லாங்கோ நிறுவனத்தின் ஆப்ரேட் தொடர்பு பிரிவு தலைவர் எலினா ஃபசேரி தெரிவித்தார். இது தவிர இந்த திட்டமிடாத நீர் விநியோக தடை காலகட்டத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு முன்னுரிமை அளித்து மாற்று வகையில் நீர் விநியோகம் செய்யப்படுகின்றது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.